என்னப்பா பண்ணுற? டிவி பார்க்குறியா? ஆமாம்மா, நான் டிவி தான்மா பார்க்குறேன். என்னப்பா ஹோம்ஒர்க்லாம் எழுதிட்டியா? நான் மதிய எழுதுறேம்மா ஹோம்ஒர்க்கு. சரிப்பா, சாப்பிட்டு மதியமாக எழுது. என்னப்பா டிவி பார்த்துட்டியா? வாப்பா சாப்பிடலாம். சரிம்மா. சாப்பிட்டு போய் ஹோம்ஒர்க் எழுதுப்பா. சரி சரிம்மா, நான் சாப்பிட்டு போய் எழுதுறேம்மா. எப்பயுமே ஒரு வேலையை தள்ளி போடக்கூடாதுப்பா. எந்த வேலையாக இருந்தாலும் அப்பயே முடிச்சுட்டா தான் நிம்மதியாக இருக்கும்ப்பா. தள்ளி போட்டால் அந்த வேலையை நம்ம அப்புறமா செய்யவே முடியாது. நாளைக்கு வேறு உனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, சாப்பிட்டு போய் உடனே எழுதிடுனேன். சரிங்கம்மா, நான் போய் எழுதுறேன். என்னப்பா பண்ணுற? இன்னும் ஹோம்ஒர்க் எழுத சொன்னா இல்லையா? எடுத்துட்டு நைட்டு எழுதுறேம்மா. சரிப்பா, நைட்டெல்லாம் எழுதுப்பா. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுப்பா, வந்து சாப்பிடு. சரிம்மா, நான் இப்பயே வரேம்மா சாப்பிட்றதுக்கு. சாப்பிடுப்பா. சரிம்மா. நான்ப்பா தூங்க போறியாப்பா? எனக்கு தூக்கம், நான் காலையில் எழுந்து எழுதுறேம்மா. ஓகேப்பா, காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சின்னு ஹோம்ஒர்க் எழுதிருப்பா. என்னப்பா இப்போ தான் எழுந்துச்சிக்கிற? லேட் ஆயிடுச்சுப்பா, சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கிளம்பு. சரிம்மா, நான் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்புறேன். ஐயையோ, நான் மறந்துட்டேன் எழுதுகிற இடத்துக்கு. என்னப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? இப்போ நான் கிளம்புறேம்மா ஸ்கூலுக்கு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க்கு எல்லாரும் எழுதிட்டிங்களா? எழுதாதவங்களாம் ஏஞ்சி நில்லுங்க. சாரி மேம், காலையிலேருந்து ஏறின்னு வந்துடுறேன் மேம். என்னை மன்னிச்சிருங்க மேம். சரிப்பா, எல்லாரும் எப்பயுமே ஹோம்ஒர்க் கரெக்டாக எழுதணும். ஏன்ப்பா நீ ஹோம்ஒர்க் எழுதலை? சாரி மேம், நான் டிவி பார்த்துன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் மேம். இனிமே யாருமே ஹோம்ஒர்க் எழுதலன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன், அது நீங்கள் கேட்டிங்களானா, அன்றைக்கி வேலை அன்றைக்கே முடிச்சு தான் தள்ளி போடாத எந்த வேலையினாலும் நம்மளால் முடிக்க முடியும். அது நீங்கள் எல்லோரும் செய்வீங்களா? சரிங்க மேம். எல்லோரும் நல்லா கேட்டுக்குங்க. எப்பவுமே ஒரு வேலை நம்மளை செய்யறதுக்கு புரியலன்னா எப்பவுமே தள்ளி போடக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம நீங்கள் டிவி பார்க்குறீங்க வச்சுக்கோங்க, டிவி பார்க்குறது முக்கியமாக படிக்கிறதுமா ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கணும். உங்களால் அப்போ கூட டிவி முன்னாடியிலேருந்து ஏஞ்சி போக முடியலன்னா 10லேருந்து பின்னாடி நம்ம எண்ணிகிட்டே வரணும். 10, 9, 8 அந்த மாதிரி எண்ணிகிட்டே வரும்போது கடைசியில் ஒன்றுன்னு சொல்லும்போது நம்மளே ஏஞ்சி படிக்க போயிடுவோம். இது புரிஞ்சிச்சா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிதா? இதிலேருந்து என்ன கற்றுக்கணும்னா, எப்பயுமே ஒரு வேலை தள்ளி போடக்கூடாது. அந்த மேம் சொன்ன மாதிரி எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த வேலையும் தள்ளி போடாதீங்க. அப்பப்போ வேலை அப்பவே செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதானா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.